بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. عن أبي عبد الرحمن عبد الله بن مسعود رضي الله عنه قال: سألت النبي صلى الله عليه وسلم أي العمل أحب إلى الله تعالى؟ قال رسول الله صلى الله عليه وسلم: الصلاة على وقتها. قلت: ثم أي؟ قال: بر الوالدين. قلت: ثم أي؟ قال: الجهاد في سبيل الله. رواه البخاري ومسلم. سيدنا عبد الله بن مسعود رضي الله عنه أرسل أرسال ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நான் கேட்டேன், யா ரசூலுல்லாஹ், ஐயுல் அமலி அஹப்பு இலல்லாஹ், செயல்பாடுகளில் அல்லாஹ்வுக்கு மிகவும் உகப்பான விருப்பமான செயல் எது என்று நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வினவினேன். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், தொழுகைகளை அந்தந்த நேரத்தில் தொழு, அது அதற்குரிய நேரங்களில் தொழுகைகளை தொழுவது. இதுதான் செயல்பாடுகளில், அமல்களில், வணக்கங்களில் மிகச்சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். சும்மா ஐயோ, பிறகு நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், அதற்கு அடுத்து எந்த செயல் அல்லாஹ்வுக்கு ரொம்பவும் உகப்பானது, விருப்பமானது என்று நான் கேட்டேன். قال رسول الله صلى الله عليه وسلم رسول الله صلى الله عليه وسلم அவர்கள் بر الوالدين, பெற்றோருக்கு நல்லுபகாரம் செய்வது என்று கூறினார். قلت பின்பு கேட்டேன், சும்மா ஐயோ, அதற்கு அடுத்து என்று நான் கேட்டேன். பெற்றோருக்கு உபகாரம் செய்வதற்கு அடுத்து சிறந்த செயல் எது என்று நான் கேட்டேன். قال رسول الله صلى الله عليه وسلم கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஜிஹாது ஃபி ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவது என்று கூறினார். இது ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸ் ஒரு சிறந்த பாடத்தை சொல்லித்தருகிறது. தொழுகை என்பது மனிதனுடைய உயிர் மூச்சு. தொழுகை இல்லாமல் ஈமான் என்பது சந்தேகத்திற்கு இடமாடுகிறது. காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தரக்க ஸலாத்தஹு கஃபர், யார் தொழுகையை விட்டுவிடுவாரோ அவர் நன்றி கெட்டவராக ஆகிவிடுகிறார். இதற்கு நேரடியாக அர்த்தம் வைப்பதாக இருந்தால் இறை மறுப்பாளராக ஆகிவிடுகிறார். அந்த தொழுகையை நேரம் தவறாமல் தொடர வேண்டும். காரணம், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான், இன்ன ஸலாத்த கான அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா. தொழுகை என்பது நேரம் வகுக்கப்பட்ட ஒரு வணக்கம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே தொடர்கூடிய தொழுகைகளை அந்தந்த நேரத்தில் சரியான முறையில் தொழுவது என்பதுதான் ஒரு மூமினுக்கு சரியான அழகான ஒரு நற்செயலாகும். அதை விட்டுவிட்டு நாம் நேரம் தவறி கலா செய்து தொழுவது என்பது அந்த தொழுகையினுடைய உயிரோட்டம் இல்லாத ஒன்று என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்து நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளிலே மிகச்சிறந்தது எது என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானது எது என்று சொன்னால், பெற்றோருக்கு நல்லுபகாரம் செய்தல். இந்த பெற்றோருக்கு நல்லுபகாரம் செய்தல் என்ற இந்த செயலை ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ்வுக்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்ததாக சொல்லியிருப்பது என்பது நாமெல்லாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்டார், ஒரு மனிதர் கண்மணி நாயகம் அவர்களிடத்தில் வந்தார்.
யா ரசூலுல்லாஹ் மன் அஹக்குல் நாசி பிஹுஸ்னி ஸஹாபதி, நான் நட்புறவோடு நடந்து கொள்வதற்கு மிகவும் தகுதி வாய்ந்த மனிதன், மனிதர்களிலே மிகவும் அருகதை உடையவர் யார், நான் ஒருவரிடத்திலே சிறந்த நட்புறவோடு நடந்து கொள்ள வேண்டும் என்றால் மனிதர்களிலே மிகவும் தகுதி வாய்ந்தவர் அதற்கு யார் என்று கேட்டபோது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உம்முக்க, உன்னுடைய தாய் என்று கூறினார். கால அந்த மனிதர் கேட்டார் சும்மமன், அதற்கு அடுத்து நபியவர்கள் சொன்னார்கள் உம்முக்க, உன் தாய், அதற்கு அடுத்து இந்த மனிதர் கேட்டார் உம்முக்க என்று நபியவர்கள் சொன்னார்கள். மூன்று முறை உம்முக்க உம்முக்க உம்முக்க, உன்னுடைய தாய் தான், உன்னுடைய தாய் தான் என்று கூறியதற்கு பிறகு சும்மமன் அந்த மனிதன் திரும்ப கேட்டார், பிறகு யார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் சும்மா அபூக, அதன் பிறகு உன்னுடைய தந்தை என்று கூறினார். தாயின் தியாகம் நமக்கெல்லாம் தெரியும், தாய் என்பவர் ஒவ்வொரு கட்டங்களிலும் பிள்ளைக்காக வேண்டி தியாகம் செய்த ஒரு மகத்தான ஜீவன். எனவே அந்த தாயின் சகவாசம், தாயின் சிறந்த பணிவிடை என்பது மிகவும் முக்கியமானது என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே நமக்கு சொல்லியிருக்கிறார். எப்பதான் இவன் மாதி கரு ரலி அல்லாஹு அன்ஹு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து கேட்டார், இன்னல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸை கூறினார், இன்னல்லாஹ யூஸீகும் பி உம்மஹாதிக்கும், நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு உங்களுடைய தாய்மார்களை அவர்களுக்கு பணிவிடை செய்யுமாறு அவர்களுடைய உரிமைகளை வேண்டுமாறு அல்லாஹ் மூன்று முறை உங்களுக்கு உபதேசம் செய்யலாம். இன்னல்லாஹ யூஸீகும் பி ஆபாயிக்கும், உங்களுடைய தந்தையை பற்றி அல்லாஹ் என்ன செய்கின்றான், உபதேசம் செய்கிறான். அதற்கு அடுத்து மூன்று தடவைக்கு அடுத்தபடியாக உங்களுடைய தந்தைமார்களை பற்றி உபதேசம் செய்கிறான். இன்னல்லாஹ யூஸீகும் பில் அக்ரம் ஃபல் அக்ரம், தாய்க்கும் தந்தைக்கும் பிறகு அதற்கு அடுத்து ரொம்ப நெருக்கமான உறவினர்கள் என்று யார் இருக்கிறார்களோ அவர்களுடைய பணிவிடைகளை அவர்களுக்கு உபகாரம் செய்வதை அல்லாஹ் உங்களுக்கு அடுத்தடுத்து ஏவுகிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் யமனிலிருந்து வந்தார். அத்தைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆவியா இப்னு ஜாஹிமா அஸ்-ஸுலமி என்ற சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்ததை பற்றி சொல்கிறார்கள். அத்தைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நான் வந்தேன். அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கேட்டேன், யா ரசூலுல்லாஹ், இன்னி குன்து அரத்து ஜிஹாத மஅக அப்தகி பிதாலிக வஜ்ஹல்லாஹ் வத்தார் ஆகிரா, தங்களோடு சேர்ந்து ஜிஹாத் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்திருக்கேன். இந்த எண்ணம் தூய்மையான எண்ணம், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் மறுமையாலையும் நான் நோக்கமாக கொண்டு வந்திருக்கிறேன் என்று கூறினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், வைஹக்க அஹையத்து உம்முக், உன் தாய் உயிரோடு இருக்கிறார்களா என்று கேட்டார். குல்து, நான் கூறினேன், ஆம் யா ரசூலுல்லாஹ், என் தாய் உயிரோடு தான் இருக்கிறார் என்று கூறினேன். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இர்ஜி ஃபபா செல்வாயா, உன்னுடைய தாய்க்கு பணிவிடை செய்வாயா. பிறகு கொஞ்ச நேரம் உண்டாது, பிறகு இன்னொரு பக்கமாக வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், யா ரசூலுல்லாஹ், நான் ஜிஹாத் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்திருக்கிறேன், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் மறுமை நாளின் நன்மையும் நாடியவனாக வந்திருக்கிறேன், உங்களோடு ஜிஹாத் செய்ய வரட்டுமா என்று கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப கேட்டார்கள், அஹையத்து உம்முக், உன்னுடைய தாய் உயிரோடு இருக்கிறார்களா என்று கேட்டார்கள். ஆம் யா ரசூலுல்லாஹ் என்று கூறியவுடன் உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இருக்க செல்வாயா, உன் தாய்க்கு பணிவிடை செய்வாயா. அந்த மனிதர் விடவில்லை, மூன்றாவது முறையாக என்ன செய்கிறார், இன்னொரு பக்கமாக வந்தார். அந்த பக்கமாக வந்து எழுந்து கேட்டார், யா ரசூலுல்லாஹ், தங்களோடு ஜிஹாத் செய்வதற்காக நான் ஆசைப்பட்டு வந்திருக்கிறேன், அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய
இருக்கிறீர்களா என்று கேட்கிறார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார், அஹய்யத்துன் உன் தாய் உயிரோடு இருக்கிறார்களா என்று கேட்டார். ஆம் யா ரசூலல்லாஹ் என்று கூறியவுடன் ஃபர்ஜி இலைஹா ஃபபர்ஹா, உன் தாயிடத்திலே செல்வாயா, அவர்களுக்கு பணிவிடை செய்வாயா என்று கூறினார். அந்த மனிதர் சும்மா இருக்கவில்லை, திரும்ப முன்னால் வருகிறார், நேர் எதிரிலே வருகிறார். வந்து இதே கேள்வியை கேட்டார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பவும் சொன்னார்கள், அஹய்யத்துன் உன் தாய் உயிரோடு இருக்கிறார்களா என்று கேட்டார். ஆம் என்று சொன்னவுடன் அல்சிம் ரீஜிலா, இவர் தான் திரும்பி திரும்பி வந்து கேட்கிறாருங்கிறது அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்சுக்கிச்சு. நபி அவர்கள் நேராக பார்த்து சொன்னாங்க, அல்சிம் ரீஜிலா ஃபஸம்மல் ஜன்னா, அவருடைய கால்களை பற்றி கொள், அவருடைய கால்களை பற்றி கொள், அங்கே தான் சொர்க்கம் இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அஹ்மதி வரக்கூடிய ஹதீஸ். கண்ணியமானவர்களே, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நிந்து ஃபராய்து ஃபில் ஜன்னா, நான் தூங்கினேன், அப்போது ஒரு கனவு கண்டேன். நபிமார்களுடைய கனவு இருக்கிறதே, நம்ம கனவு மாதிரி போலியானது கிடையாது. அது ஏதோ நடந்தா நடக்கலாம், நடக்காட்டி இல்லை அப்படிங்கிறதால இல்லை. நபிமார்கள் தூங்கினாலும் ஒது புரியாது, நம்ம தூங்க மாதிரி கிடையாது. ஐநாடு ஐநாடு அவருடைய கண்கள் விழித்திருக்கும், அவருடைய கண்கள் தூங்கும், உள்ளம் விழித்திருக்கும், கல்வரும் என்றுதான் அவருடைய உள்ளங்கள் விழித்திருக்கும். நபிமார்கள் எல்லாருக்குமே அப்படித்தான். அதனாலதான் குழந்தை அறுத்து பலியினுங்கிற கட்டளையை கூட கனவின் மூலமாக தான் சொன்னான் இப்ராஹிம். காரணம், நபிமார்களுடைய கனவு என்பது ஒரு வழி, எனவே அது ஒரு உண்மையானது. அதுல வீணான கனவுலாம் இருக்காது, நபிமார்களுடைய கனவுல வீணான கனவு என்பது இருக்காது, விழிப்பு நிலைதான். எனவே நபிமார்கள் சொல்றார்கள், நின்று நான் தூங்கினேன், சொர்க்கத்துல நான் இருக்கிற மாதிரி பார்த்தேன். அந்த நேரத்தில் சமயத்து சௌத்த தாய், யாரோ ஒருத்தர் சொர்க்கத்தில் உட்கார்ந்து ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி காதல கேட்டுச்சு, சத்தம் வந்துச்சு. உடனே பக்குழுத்து நான் கேட்டேன், மன்னாரா, சொர்க்கத்தில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய பெரும்பாக்கியத்திற்கு இந்த மனிதர் யார் என்று நான் கேட்டேன். காதோ அங்கே இருக்கக்கூடிய மலக்குமார்கள் கூறினார்கள், அந்த சஹாபி ஹாரிதா இவனும் அன்னோமா என்று சொல்லப்படும் பெற்றோருக்கு நல்லுபகாரம் நற்பணிகள் செய்வது, பெற்றோருக்கு நல்லுபகாரம் செய்வது என்பது இவ்வாறான நன்மையை தரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆயிஷா அம்மையார் சொன்னார்கள், அவர்கள் அவருடைய தாய்க்கு ரொம்ப அதிகமாக பணிவிடை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள், அதற்குரிய சிறப்பை தான் அல்லாஹ் நபி அவர்களுக்கு காட்டினார் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லிக்காட்டினார். ஆக தாய்க்கும் தந்தைக்கும் வழிபட்டு நடப்பது, பணிவிடை செய்வது, மரியாதை செய்வது, இது ஒரு மகத்தான செயல் என்பதைத்தான் இந்த ஹதீஸ்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இதை பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்த அருள் புரிவானாக. வாஹிதாவா.